பள்ளி வாயில்களுக்கு ஜமாத்துக்கு வரும்போது சின்ன பிள்ளைகளை அழைத்து வருங்க. ஒரு 2 வயசு பிள்ளைய கூட்டிக்கு வாங்க. அந்த பிள்ளை பாப்போட மோட்டர் பைக்கில் ஃபோன் பண்ணுறதா தொடங்கு. கூட்டிக்கு வந்தால் அந்த 2 வயசு பிள்ளைய நாம் ஷஃபில் நிற்பாட்டோம். அதில் 3 வயசு பிள்ளை அதுக்கு தொழுகிற முறையும் தெரியா தொலையும் தெரியா, அதுக்கு என்ன தெரியும், எவடத்த ஃபோன் இருக்குன்னு பார்க்கும். சப்புல நமக்கு பக்கத்தில் நிப்பாட்டிக்கும். சப்புல எப்படி நிக்க சொல்லிருக்கு, நெருக்கமா நிக்க சொல்லிருக்கு. அந்த பிள்ளைக்கு சப்புட பெருமை தெரியுமா, தெரியா. அப்ப அந்த மாதிரி நிக்கிற பிள்ளை பக்கத்தில் போனை கண்டனம் செய்து அதுக்கிட்ட ஓடும். சப்பு என்ன வாயிடும் இடம் வந்து பிள்ளைகளை அழைத்து வந்தால் தோலை வச்சு கிரிக்கலாம். சஹாபி பெண்கள் சிறு குழந்தைகளோடு வருவார்கள், என்ன செய்வார்கள், பிள்ளைகளை அவர்களோடு வச்சுக்குவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையை தோளின் மீது வைத்து என்ன செய்கிறார்கள், தொழுகிறார்கள். ருக்கு போகும்போது பிள்ளையை கீழே வைக்கிறார்கள், தோளுக்கு மேலே வைக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குது, பள்ளி வாசல்களில் சின்ன பிள்ளையை கொண்டு வந்து அந்த பிள்ளை ஓடி திரியுது, இல்லை மிம்பரில் போய் ஏறுது. இங்கே இமாமுடைய தொழுகையும் பாழாகுது. பக்கத்தில் ஃபோன் ஒன்று இருந்தால் அந்த ஃபோன்காரனுக்கு சிந்தனை, உடனே இந்த பிள்ளை ஃபோன் எடுத்துருமோ எடுத்துருமோ, அவன்கிட்ட தொழுகை உடனே அவனுக்கு தொழுகை இல்லை. ஏன்னா இப்போ காலத்து ஃபோனெல்லாம் 50,000, 1 லட்சம், 4 லட்சத்தில் ஃபோன். அப்போ நமக்கு தெரியும் நம்மளை பிள்ளை என்ன செய்யும். அந்த பிள்ளை தொலை தெரிஞ்ச பிள்ளை அழகா சப்பில் நிற்கும், அதை புரிகிற பிள்ளைண்டா சாதாரணமாக ஒரு 5 வயசு பிள்ளைண்டா, அதை நான் பழக்கி இருக்கும்டா அவர் நிற்பார்னா சரி. இந்த ஓடிச்சிடுற பிள்ளைய கூட்டிக்கு வந்தால் உங்களோட தோலை வைங்கோ குனியும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாப்பில் நீங்களும் வச்சு போட்டு ஒரு தோலை வைக்கலாம், இல்லாட்டி பின்னுக்கு வச்சு கட்டும். தேயிலை தோட்டத்தில் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்க, வச்சு கட்டி கிரிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இன்னொரு பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளையில கூட்டிக்குவார், அதை வந்து சப்புல நிப்பாட்டிடாம, ஆம்பளையில சப்புல நிப்பாட்டிடலாம். அது சின்ன பிள்ளைனாலும் சரிதான் நிப்பாட்டிடலாம். அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நினைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், அனதம்மா அனசும் அவரோடு சேர்ந்த இன்னொருவரும், அனசுல தாயார் பக்கத்தில் அவும் இருக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை பின்னுக்கு ஆக்கினாங்க பிள்ளையோட வைக்கிறது. தாயும் மகனும்டா எப்படியும் இருக்கலாம் தானே, மகரம் தானே, ஆனால் தொழுகையில் அப்படி இல்லை. பொம்பளை என்கிறவங்க எங்கே வரணும், பின்னுக்கு தான் வரணும். நானும் இன்னொரு ஆளும் தொலைப்புறம்டா, அடுத்தவர் ஆறு பக்கம் எங்கே நிற்பார், நான் இமாமாக இருந்தால் நீ பக்கத்தில் வலது பக்கம் நிற்பார், நேராக நிற்பார். அதால் அவர் சுன்னத்து பின்னுக்காய் நிற்கிறேங்கிறது தவறு, சரியான அது மதுஹபு கருத்து. ரசூலுல்லாஹோட ஹதீஸு நேராக நிற்கும். அதே நேரம் பெண்ணாக இருந்தால் என் தாயாக இருந்தேங்க நிற்பார், பின்னுக்கு தான் நிற்பார். என் மனைவி என்றாலும் பின்னுக்கு தான் நிற்பார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை பின்னுக்காக்கினார்கள், மஹ்ரம் என்று பக்கத்தில் நிப்பாட்டலை. அப்படி கேட்க நாம் ஒரு 7 வயசு பிள்ளைய கூட்டிக்கு வரோம், அல்ல 5 வயசு பிள்ளைய கூட்டிக்கு வரோம், சப்பில் நிப்பாட்டக்கூடாது. ஒன்று அந்த பிள்ளை தொழுமென்றால் பின்னுக்கு நிற்போனும், இல்லை தொழாத பிள்ளையா ஓட ஓட பார்க்காம அடா பின்னுக்கு இருப்பான்டா பிள்ளை அமைதியாக இருமாலண்டா அந்த பிள்ளை இருக்கு. அப்படி இல்லாமல் ஓடித்திடுற பிள்ளைகளை கூட்டிக்காந்து நிரப்பி விட்டோம்டா அது எல்லாருடைய உள்ளச்சத்தையும் பாதிச்சிடும். எனவே அதுக்கேற்ற மாதிரி நடக்காதீர்கள்.